அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட விசித்ராவுடைய ஃபேமிலி ஃபைனலி வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்களுடைய ஃபேமிலி விசிட் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி, தம்ஸ் அப். அர்ச்சனாவுடைய பிஆர் சப்போர்ட்டை எதிர்கொள்ளணும்னா சேனல் விசித்ராவுடைய ஆர்கானிக் சப்போர்ட்டை கையில் எடுத்தாகணும். அதை தான் சேனல் இங்கே செஞ்சுருக்காங்க. 24 ஹவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு அர்ச்சனாவுடைய பிஆர் எழுதி கொடுத்த டைலாக்கும் விசித்ராவுடைய ஃபேமிலியுடைய ஆர்கானிக் டைலாக்கும் எல்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். வரும் நாட்களில் பிஆர் வர்சஸ் ஆர்கானிக் டைலாக்ஸை அதிகமாக எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. விஷ்ணு ஒரு வாரம் க்ளவுனாக சுற்றினாருன்னா மறு வாரம் பச்சோண்டியாக சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு. அடிப்பட்ட வாரம் க்ளவுனாக சுற்றினாரு, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குரூப்லேருந்து குரூப் தாவறது மட்டும் இல்லாமல் மணி கூட உக்காந்து ஒவ்வொரு கணக்கில் வரம் பேசுகிறதையும் ஒரு பழப்பாக வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வாரம் நாமினேஷனில் 3 பேர் இருக்காங்க. விசித்ரா இதுவரைக்கும் நடந்ததை வைத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக டாப் 4 இருக்க நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் அவங்க இந்த வாரம் சேஃப். அடுத்தது ரவீனா. இந்த வாரத்துடைய ஹாட் டாபிக் அவங்க சேனலுக்கு கிடைச்ச வரல வார பிரசாதம் வெச்சு செஞ்சிட்டாங்க. ஃபேமிலி வீக்கை வச்சு மணி ரவீனா ரிலேஷன்ஷிப்பை மாவீனாவையே கேள்விக்குறியாக்கிட்டாங்க. ஒருவேளை வந்த டம்மி மம்மியோடைய அட்வைஸை எடுத்து ரவீனா கேம் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா சேனல் ப்ரொடக்ட் மணியை ஹர்ட் ஆகிற மாதிரி காட்டி சிம்பத்தி காட்டிலே ஓட்ஸை கேதர் பண்ணி டாப் 4 வரைக்கும் சேனல் கொண்டுட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு ரவீனா அவங்களுக்கு தேவை. அதனால் ரவீனா சேஃப். மிச்சம் இருக்கிறது விக்ரம் மட்டும்தான். அவர் ஒவ்வொரு நைட்டும் டைட்டில் வினர்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி அவரே ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி இதுவரைக்கும் வந்துட்டார். இதுக்கு மேலே ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. அதனால் டைம் டு கோ. அநேகமாக இந்த வாரம் அவரை எவிக்ட் பண்ணிடுவாங்க. வீக்கெண்ட் எபிசோடில் எப்படி போக போகிறதுன்னு பார்ப்போமே. இன்றைக்கி அவ்வளோதான். நாளை சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. பாய்.